ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேபிஸ்க்கு எப்படிலாம் ஃபீட் பண்ணலாம், என்ன ஃபீட் பண்ணலாம் அண்ட் எந்தளவுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இன்றைக்கி வந்து ஸ்குரில் பேபி கிடச்சிருக்குப்பா, ஆனால் அது என்ன எப்படி எதுலாம் எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுலாம் தெரியல, உங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு குட்டி கிடச்சா ஒரு ஆர்வமாக இருக்கேன் வளர்க்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்க்குற வியூஸ் ஆன உங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு சில விஷயங்களை கேதர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் வீடியோவை, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஓகேங்களா? முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேபிஸை எப்படிலாம் கேர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேபிஸ் மேலே கை வைக்கும் போதே அதுக்கு வந்து அது ஃபீல் பண்ணணும், தன்னோட பேரண்ட் வந்து நமக்கு ஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு வந்து ஐபால் ஓப்பன் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆளாகவே ஃபீட் பண்ணுங்கள். நீங்களே கை வச்சு தொட்டு எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணி நீங்கள் உள்ளே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, உங்களுக்கும் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நீங்கள் அது மேலே ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். சரி ஓகே, பேபிஸுக்கு என்ன கொடுக்கலாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மில்க்கு மட்டும்தாங்க கொடுக்க முடியும். நீங்கள் கிலோ கணக்கில் பழத்தெல்லாம் வாங்கிட்டு ஐயோ அது சாப்பிட்லையே அப்படின்னு நினச்சி ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஒரு குட்டி குழந்தை. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பால் தான் நான் வந்து ரெகுலராக கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாலோட எஃபிஷியன்சி எப்படின்னா, அரை லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கறவை மாட்டு பால் கிடச்சா நீங்கள் தாராளமாக அதுக்கும் போங்க. ஸோ கிடைக்காத பட்சத்தில் என்ன மாதிரி நீங்கள் கவர் பாலுக்கு வந்துடலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக பாலில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் திக்காக கொடுக்குறேன், ப்ரோட்டீனாக கொடுக்குறேன், என்ன சொல்கிறது, ஒன்று புஷ்டி ஆகிறேன் அப்படின்னு நினச்சி பேபிக்கு வந்து வயிற்றால் போக வச்சிடாதீங்க. ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அதேமாதிரி பாலை வந்து காய்ச்சி தான் நீங்கள் கொடுக்கணும். அந்தேன்னு வந்து காய்ச்சி கொடுக்குறன்ற பேரில் கொதி கொதிக்க எடுத்து அதை வாயில் ஊற்றிடாதீங்க. அப்புறம் அதோடய மைண்ட் வாய்ஸ் எப்படிலாம் வந்து சிக்கியிருக்கேன் பாரியா அப்படின்ற மாதிரி ஆகிடப்போகுது. நல்லா ஆற்றி மைல்யூட் சூடாக இருக்கணும். அதாவது ஒரு மதர் வந்து ஃபீட் பண்ணும்போது என்ன ஹீட் இருக்குமோ அந்த ஹீட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க, உங்கள் கையில் வந்து நீங்கள் தொட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபீட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்டு. உங்களுக்கு இங்கு பில்லர் கிடச்சா தாராளமாக நீங்கள் அதில் போயிடுங்க, ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு சிரஞ்சி தான் கிடச்சிது. ஸோ சிரஞ்சியில் வந்து ஸ்டார்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அண்ட் தென் போக போக அதுவும் ஈஸி ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மில்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிஞ்சி போனால் 1 ml கம்மியாக தான் இது குடிக்கும். ஸோ அதிகமாக கொடுத்துட போகிறீங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓசியில் கிடைக்குதுன்னு அதிகமாக சாப்பிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக வயிற்று தள்ளி உட்காந்துட்டுருக்க வேண்டி தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி லேசி ஆகிடும், அப்புறம் ஒரு மாதிரி மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும் பேபிக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டான அளவு கொடுங்க, ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேபிஸுக்கு ஃபீட் பண்ணும்போது ஒரு பொசிஷனை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மதர் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும், அப்போ வந்து அதுக்கு வந்து மில்க் வந்து ஒரு ஃப்ளோவில் கிடைக்கும், எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாது, அது திணறாமல் குடிக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம இங்கு பில்லர்லையோ இல்லை சிரிஞ்சில் கொடுக்கும் போதோ என்ன ஆகும்னா லீக்கேஜ் ஆகும். ஆகிறதுனால என்ன ஆகும்னா, மூக்குக்குள்ளே போயிடுச்சுன்னா பால் அப் டு டெத்து ஆகிறது வரைக்கும் சான்சஸ் இருக்குது. மூச்சு திணறி பாப்பா இறந்துடும். அதனால் ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மெத்தட் தான், ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு பேபி கிடச்ச 2வது நாளுக்கு. ஸோ 2வது நாள் அன்றைக்கி நான் வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு பொசிஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பொசிஷன் தான் எப்போவுமே வச்சு நான் வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வைக்கிறேன். ஸோ என்னோடய தம் இருக்கு இல்லையா, தம் விரல் இருக்கு இல்லையா, அதை இந்த பொசிஷனில் வந்து நான் பிடிப்பேன். ஆனால் அவன் வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிறான், கிளைம் பண்ணிக்கிறானே தவிர வேறு எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா? நீங்கள் ரெகுலராக இந்த தம்ப்லைன் இப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சிப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சிப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஓவர் ஃப்ளோ ஆகாது, மூக்குக்குள்ளேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ இதனால் வந்து ஃபீட் பண்ணுறது மூலமாக வர அசாட்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்ப்பான இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா, பேபி கிடச்ச 4வது நாள். நான் ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டின்ட்டு 8 வாட்டி நான் ஃபீட் பண்ணுறேன். எப்போவுமே ஒரே பொசிஷன் தான் நான் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த பொசிஷனில் வச்சா உனக்கு வந்து ஃபீட் கிடைக்கும் அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எப்படி சிப் பண்ணுறான்ட்டு. இப்போ அவனுக்கு ஃபீட் கிடைக்க போதுன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவனே பண்ணுறான், நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ப்ராக்டிஸு. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வராது, ஐயோ நம்ம தப்பாக பண்ணுறோமோ அதிகமாக நம்ம கொடுக்குறோமோ அப்படின்ற மாதிரிலாம் வராது. ஸோ இப்போ வாங்க, எப்படி நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனோட ஜாவை வந்து லைட்டாக, ஓகேங்களா, லைட்டாக வலிச்சு வலிச்சு விட்டு
அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ நான் இதில் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப மைல்யூட்டாக தான் நான் வலிப்பேன், ரொம்ப போட்டு வலிச்சு விட்றாதீங்க. நீங்கள் நல்லா வலிச்சு விட்டு அப்புறம் குழந்தைக்கு வாயில் வெத்தலை பக்கம் போட்ட மாதிரி ஆகிடப்போகுது. ஸோ பொறுமையாக மைல்யூட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் இது ரெகுலராக அதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து சிப் பண்ண ஆரம்பிச்சோம் சரிங்களா. இதுதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நான் எப்படி ஃபீட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, நான் ரொம்ப ஓவராக நான் வந்து பிடிச்சி அழுத்த மாட்டேன், லைட்டாக அதோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் அவனே வந்து நாக்க வச்சு ஸ்லிப் பண்ணி எடுப்பான். ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பழகிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், எதுக்கும் நம்ம பயப்படலாம். முக்குக்குள்ளே ஏறிச்சு, ஐயோ புறக்க ஏறிச்சு, குழந்தைக்கு என்ன ஆச்சோ, அப்புறம் பாவம் பேபியை தலைகளை தொங்க விட்டு தலையில் போயிட்டு தட்டு தட்டுன்னு தட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக அப்படி சாபம் விட்டுரும். அதனால் நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸ்குயிலை பற்றியான என்னோடய அடுத்த வீடியோவில் ஸ்குயில் வந்து எங்கெங்கெல்லாம் குட்டி போடும், என்ன மாதிரி லொக்கேஷன் அது வந்து சூஸ் பண்ணுவோம் குட்டி போடுறதுக்கு அப்படின்றதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60-80% இது வந்து உங்களுக்கு குட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. என் வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன சப்போர்ட் தான் எனக்கான மோட்டிவ்ன்றதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ காய்ஸ்.